கைஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் டாக்டர் என்ஜிபி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜோட கம்ப்ளீட் ரிவ்யூ தான் நம்ம மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த ஈரோடு கோயம்புத்தூர் அந்த சரௌண்டிங்கில் ஒரு கோவை பெல்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலேஜ் வந்து தெரியாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது. நம்ம சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தராச்சும் அங்கே வந்து படித்து தான் வந்திருப்பாங்க. ஸோ இந்த காலேஜில் நம்ம வந்து படிக்கிறது உண்மையாக ஒர்த்தா இல்லை வந்து நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ஹைப் மட்டும்தானா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா. இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் தான் நான் இந்த வீடியோ கம்ப்ளீட் ரிவ்யூவாக நான் வந்து கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காலேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியாதவங்களுக்கு இது வந்து கோயம்புத்தூரில் தாங்க இருக்குது. அண்ட் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இந்த காலேஜ் வந்து உங்களுக்கு பாரத யூனிவர்சிட்டி கீழே தான் அஃபிலேட் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு டிகிரி கிடைக்குமோ வந்து பாரத யூனிவர்சிட்டி கிட்டே தான் கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி சொன்னால் நம்ம மாட்டிங்க இந்த காலேஜ் வந்து என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் 67th பிளேஸில் இருக்குது அவுட் ஆஃப் 200 ஆல் ஓவர் இந்தியாவில் நான் சொல்கிறேன். ஸோ அந்த அளவு ஒர்த்தாக இருந்தால் தானே கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ரேங்கிங் வாங்க முடியும். அண்ட் கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா ஒரு 58 கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, யூஜி பிஜி ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் சேர்த்து நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவையான டிகிரி உங்களுக்கு தேவையான ப்ரோக்ராம் நீங்கள் வந்து ஆப் பண்ணி எடுத்துக்கலாங்க. அண்ட் கேம்பஸ் வைஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒன் ஆஃப் தி மாடர்னாக கேம்பஸ் தான், ரொம்ப பழைய மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்காது. உங்களுக்கு வந்து எல்லாமே ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ், வெல் எக்யூப்டு லைப்ரரி, லேப் இந்த மாதிரி வந்து டாப் நாஸ் குவாலிட்டி வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த விஷயத்தில் உங்களை வந்து வரிய பண்ண வேணாம். பட் எங்கே வந்து டிசிப்ளினாக இருக்கணும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா உங்களோட ட்ரெஸ் கோடு இருக்குது. நார்மலாக நீங்கள் வந்து ஜஸ்ட் எதனால் தானே வர முடியாது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து ட்ரெஸ் பண்ணி வரணும், இல்லை வந்து முடிவு வந்துட்டு அந்த மாதிரி வரணும், நான் வந்து இப்படி தான் வருவேன் அப்படி தான் வருவேன் அப்படி நீங்கள் வந்து எதிர்பார்த்து வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து பண்ண முடியாது. இது வந்து ஒரு டிசிப்ளினான ஒரு காலேஜ். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நிறைய மேனரிசம் வந்து உங்களை வந்து ஃபாலோ பண்ண வைப்பாங்க. அண்ட் நீங்கள் வந்து அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னா மட்டும் இங்கே போய் ஜாயின் பண்ணுற ரொம்ப நல்லது, இல்லை அப்படின்னா உங்களால் வந்து கோப்பப் பண்ணிட முடியாது. ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. பட் என்னதானாலும் மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ஈவெண்ட்ஸு, கல்ச்சுரல்ஸு, ஸ்போர்ட்ஸு அந்த மாதிரி நிறைய வந்து ஃபெஸ்ட் எல்லாமே வந்து வருஷம் ஃபுல்லாக நடக்கும். வருஷம் ஃபுல்லாக அட்லீஸ்ட் ஒரு 4-5 ஃபெஸ்டாச்சும் நீங்கள் வந்து வந்துருங்க. ஸோ அந்த விதத்தில் உங்களை வந்து போரிங்காக இருக்கும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு நார்மலான காலேஜ் தான், ஒரு நல்ல ஃபன் ஃபில்டான காலேஜ் லைஃப் நீங்கள் வந்து ஒரு 3 வருஷம் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாங்க. எந்தளவு ஃபண்ட் இருக்கோ அதே அளவுக்கு வந்து டிசிப்ளினும் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும். அண்ட் இங்கே இருக்க ஃபேக்கல்ட்டிஸுமே கண்டிப்பாக நான் மென்ஷன் பண்ணி ஆகணும், எல்லாருமே வந்து மோஸ்ட்லி வந்து டாக்டரேட் பண்ணவங்க தான். ஸோ ஏகப்பட்ட இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்கும். அண்ட் அவங்ககிட்ட நீங்கள் வந்து பர்சனல் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் நான் சொல்லுவேன். அண்ட் எஸ்பெஷலி சொன்னோம் அப்படின்னா இங்கே வந்து பிகாமோ இல்லை வந்து நீங்கள் ஒரு பிஎஸ்சி டிகிரி பண்ணாலுமே கூட உங்களை வந்து எம்என்சிஸில் வந்து பிளேஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்தளவுக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை திறமை இருந்தால் தானே வந்து அந்தளவு பிளேஸ் ஆக முடியும். அண்ட் அதுதான் இவங்களோட மெயின் அட்வான்டேஜ். ஸோ பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கு அதே மாதிரி வந்து கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டுக்கு தேவையான கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு எல்லாமே வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க உங்களோட 5th or 6th செமஸ்டரில். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து நிறைய கொஞ்சம் ஓவர் ஒர்க் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனாலுமே அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ட்ரைவ்ஸ் வரும்போது வேற மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கிடைக்குங்க. அண்ட் இங்கே இருக்க பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 85% வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்குது. பேலன்ஸ் இருக்கிற வந்து 15% எப்படி போகுது அப்படி பார்த்துட்டிங்கன்னா இப்போ சில பேர் வந்து அரியர்ஸ் வைப்பாங்க, பேக்லாக் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ண முடியாது அந்த டைமில். ஸோ அப்படி தான் வந்து உங்களுக்கு பேலன்ஸ் 15% வந்து போகுதே தவிர மெஜாரிட்டி அப்படிங்கிறவங்களுக்கு கிடச்சிருங்க. அண்ட் எஸ் கைஸ் அப்படின்னா இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக ரொம்ப முக்கியம், அது இன்டர்ன்ஷிப்ஸ் இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா டெஃபினட்டாக இன்டர்ன்ஷிப் பண்ணிடுங்க, ரொம்ப 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 பிரயோஜனமாக இருக்கும். அது இப்போ கிடையாது, உங்கள் பிளேஸ்மெண்ட்ஸ் நீங்கள் வந்து வரும்போது கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும் உங்களோட பேக்கேஜ்லேயும் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுலையும், அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் நிறைய பேர் வந்து வெளியூர்லேருந்து வருவீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் இருக்கும், நான் வந்து இங்கே நான் வந்து இங்கே வரேன் அப்படின்னா எனக்கு ஹாஸ்டல்லாம் இருக்குமா ப்ரோ, அந்த ஃபெசிலிட்டிலாம் நீட்டாக இருக்குமா அப்படின்னு நிறைய கொஸ்டின் இருக்கும். ஸோ நிறைய சவுத் சைட்லேருந்து வருவீங்க பசங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எப்படின்னா உங்களை வந்து ஒரு ஹெவன் மாதிரி தான் இருக்கும், உங்களை வந்து அவ்வளோ க்ளீனாக ரொம்ப வந்து ரொம்ப ஒரு மாதிரிலாம் இருக்காது, நீட்டாக இருக்கும், உங்களுக்கு சாப்பாடுமே நல்லா தான் இருக்கும். ஸோ நான் படித்த அங்கே படித்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஹாஸ்டலில் இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது எப்படின்னா ரொம்ப நல்லா தான் ப்ரோ இருக்கும், பட் சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இங்கே வந்து ஃபாலோ பண்ணணும், ஏதோ வந்து கண்ட நேரத்தில் வந்து நைட்டு வந்து வரணும்னு நினச்சா அப்படியெல்லாம் பண்ண முடியாது, சில டைமிங்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், அதை மட்டும் வந்து மைண்டில் வச்சுக்கணும், மற்றபடி எந்த விதமான இஷ்யூமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அண்ட் நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு பாயிண்ட் வந்து கேட்டிருப்பீங்க, நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட் இருக்கும், ஃபோன்ஸ் வந்து மொபைல் ஃபோன்ஸ் அலோடா இல்லையா ப்ரோ அப்படின்னு. ஸோ கேம்பஸில் அலோடு தான், ஆனால் கிளாஸ் ரூம்ஸில் அலோடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதாவது நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம், பட் ஒரே ஒரு விஷயம் மாட்டாமல் பார்த்துக்கணும், அது மட்டும் தான். அண்ட் அதுவுமே நான் வந்து பர்சனலாக அட்வைஸ் பண்ண மாட்டேன் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு. ஸோ நான் பேசின ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் எப்படின்னா நிறைய பேர் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ அப்படின்னு தான் போகிறாங்க. ஆனாலுமே அது வந்து ஒன்ஸ் மாட்டிட்டீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். ஸோ சேஃபர் சைடுக்கு பெஸ்ட்டு நீங்கள் வந்து அப்படியே வீட்டில் பத்திரமாக வச்சுட்டு போகிறது தான் ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா உங்கள் பேக் அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் சைலண்ட்டில் போட்டு வச்சுருங்க, ரொம்ப சேஃபாக இருக்கும். அண்ட் அந்த ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் நான் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக நான் பார்க்குறேன், மற்றபடி எந்த விதமான வந்து நெகட்டிவான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. உங்களை வந்து பிளேஸ்மெண்ட் ஓரியண்டடாக எனக்கு வந்து நல்ல கண்டிப்பாக நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்கணும்,
எனக்கு நல்ல வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், எனக்கு நல்ல ஃபன்னும் வேணும், அப்படி நீங்கள் வந்து ஒரு பர்சன் ஒரு காலேஜ் நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாங்க. பட் அந்த ஃபண்டுக்கும் ஒரு சர்டன் லிமிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி லிமிடேஷன்ஸ், அதாவது ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, ட்ரெஸ் கோட் இருக்குது, இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டு கண்டிப்பாக இருக்குங்க. அது மட்டும்தான் வந்து மைனஸாக பார்க்குறேன். சரி ப்ரோ, ஓகே, ஓவராலாக என்ன சொல்கிறீங்க, இப்போ நான் இங்கே ஜாயின் பண்ணலாமா வேணாமா கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து போய் பாருங்கள், விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். ஏன்னா வந்து இங்கே வந்து செமஸ்டர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய மார்க் டெஸ்ட்டு, மந்த்லி மார்க் டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து உங்களால் மேனேஜ் பண்ண முடியுமா, இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள். அண்ட் அதை வைக்கிறது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், பட் எல்லா பசங்களாலையும் வந்துட்டு அந்த மாதிரி கோப்பப் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதை மட்டும் உங்களுக்கு செட் ஆகுதா அப்படிங்கிற பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப நல்ல காலேஜ் டெஃபினட்டாக இங்கே கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் இல்லை சவுத் சைட்லேருந்து நான் கோயம்புத்தூர் வந்து படிக்கணும்னு நினைக்கிங்க அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக வந்து படிக்கலாங்க. ஸோ ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து ஏதாவது உங்களுக்கு வந்து காலேஜ், எனக்கு இந்த காலேஜ் போடுங்க ப்ரோ அப்படி ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து டெஃபினட்டாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள், அப்டேட் பண்ணுங்கள் எனக்கு கமெண்ட்டில். நான் வந்து டெஃபினட்டாக வந்து அப்லோட் பண்ணிடுறேன்.